வணக்கம், இது உங்கள் அறுசுவை பழகு சேனல். அறுசுவை பழகில் இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய மட்டன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஸ்டைலில் பிரியாணி மட்டும் இல்லைங்க, குழம்பு செய்யலாம். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பேச்சுலர் ரெசிபின்னு கூட இதை சொல்லலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, ஈவன் பிரியாணிக்கு கூட ரொம்ப நல்ல காம்பினேஷன் இது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு, நான் கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம், வரமல்லி. இது 1/2 கிலோ அளவு மட்டன் குழம்புக்கு நான் மெஷர்மெண்ட். இது 4 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 5 பட்டை, 7 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து இதை வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இது வறுபட்டதுக்கு அப்புறமா இது காரத்துக்கு தேவையான மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 7 லிருந்து 8 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இருக்கிற மிளகாய் காரத்தை பொறுத்து நீங்க சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வறுபடட்டும். இது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இதுல 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தது அப்படின்னா 10 லிருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது வறுத்தாச்சு, ஆறட்டும். அது இப்போ 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் வந்து நான் கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இதுல 4 ஸ்பூன் தயிர், நல்லா தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. மட்டன் 4 ஸ்பூன் தயிர், ஃப்ரெஷ் தயிராக இருக்கட்டும், புளிக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம், இது நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டும் வைங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு 1/2 அன் அவர் இப்படியே ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 10 சில் தேங்காய் எடுத்துக்கோங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு 1/5 முந்திரி பருப்பு சேர்த்து இதை லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை அரைச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச தனியா, சீரகம், மிளகு, சோம்பு, வெங்காயம், மிளகாய் எல்லாம் ஆறிடுச்சு, அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை அரைச்சதுக்கப்புறமா ஒரு குக்கரில் சின்ன கரண்டியில் 2 கரண்டி ஆயில் சேர்த்துட்டு 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச மட்டன் வந்து சேர்த்துக்கலாம். தயிரில் ஊற வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். நம்ம மட்டனில் ஊற வச்சும்போது போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்டே போதும். லைட்டாக கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி அரைச்ச மசாலா குழம்பு வைக்கும் போது உடனே தண்ணி சேர்த்துறாதீங்க. மசாலா சேர்த்தோன்னே இந்த மாதிரி கிளறி விட்டு 3 லிருந்து 4 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம மூடி வச்சு 4 லிருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இதை நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அறுசுவை பழகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறுசுவையை பழகுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. நன்றி, வணக்கம்.